மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நில சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி பெற வராகி அம்பாளுக்கு மஞ்சள் மாலை சாற்றி வழிபட வேண்டும். தினமும் இரவு படுப்பதற்கு முன்பு மம சொப்ன வராகிய நமஹா டஹ 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 ஸ்வஹா, மம சொப்ன வராகிய நமஹா டஹ 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 ஸ்வஹா என்று வேண்டிக் கொண்டு படுப்பதன் மூலம் அம்பாள் தினமும் கனவில் வந்து உங்களோடு பேசுவாள். இது போன்ற தேவை இருப்பவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் தினமும் பங்கு பெறலாம். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிஜியை நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கில் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சாமிஜி. வழக்கம் போல நம்ம ஷோல ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காலர், தாந்திரிக பரிகாரம். இன்னைக்கு நம்ம ஷோல வர போற அந்த அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. கௌரி சேகரன் சார். கௌரி சேகரன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? போலூர் சார். போரூரா போலூரா? போலூர். திருவண்ணாமலை பக்கம்? ஆமா ஆமா சார். எனக்கு திருவண்ணாமலை பக்கம் செங்கத்துல எல்லாம் கூட நிறைய பேர் தெரியும். ஆமா. உங்களுடைய பிறந்த நாள், நேரம், இடம்? விருச்சிக ராசி, அனுஜ நட்சத்திர நான்காம் பாதம், மீன லக்னம். நாலுல செவ்வா, அஞ்சுல கேது மாந்தி, ஆறுல புதனும் சூரியன் குரு, எட்டுல சந்திரன் சுக்கரன். 2022 ஜனவரி 2021 2041 வரைக்கும் சுக்கர தசை. அதுல சுக்கர புக்தி 2022 ஜனவரி 2021 2024 வரைக்கும். சரியா? சரிங்க. இவ்வளவு கஷ்டமா இருக்கு. மீன லக்னம்னா லக்னத்துக்குரிய குரு பார்த்தேன்னா கெட்டு போயிருக்காரு. பிளஸ் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு குருவோட சம்பந்தப்படுறார். இப்போதைக்கு மீன் இங்கே விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பானவர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் இதனால் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு மனநிலை உடையவர்கள். ஆமாம். இதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு எல்லா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் வந்து லக்னாதிபதி ப்ராப்ளம் ஆகி சூரியன் ப்ராப்ளம் ஆனதுனால தலை அல்லது கண் அல்லது அல்லது மூளை அல்லது ஹிருதயம் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். கரெக்டா சாமி? என்ன சாமி, என்ன படித்த கடவுளே வந்து சொல்ற மாதிரியே சொல்றீங்க சாமி. அதனாலதான் சொல்றது. நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவருக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சுன்னு, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க. இல்ல சாமி, இதுவரைக்கும் நான் பார்த்த நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்திருக்கேன், யாருமே வந்து நான் சாமி சொன்னது கிடையாது. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறதே, நீங்க வந்து கேள்வியா என்ன கேக்குறீங்க? நான் உங்களை கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியே நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதான் நம்ம ஷோவுடைய ஸ்பெஷலா, அதான் என்னோட ஸ்பெஷலும் அதான். அதாவது ஜோதிடம் என்பது 80% அறிவு, 20% இன்ட்யூஷன் மற்றவங்க பழகியிருக்காங்க. நான் வந்து 80% இன்ட்யூஷன், 20% ஜோதிடம்னு நான் பழகியிருக்கேன். மனசில் என்னப்படுதோ அதான் சொல்ல முடியும். பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் நீங்கள் கிழக்கு பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க, வெள்ளை நிறம் உடையணிஞ்சிருக்கீங்க. கரெக்டா சாமி? உண்மை சாமி, நான் சொல்றேன் சாமி, நான் இது வரைக்கும் எந்த நிறைய ஜோதிடங்களை வந்து ஜோதிடக்காரங்களை பார்த்துருக்கேன், நிறைய பணம் கொடுத்துருக்கேன். அவங்கள யாரையும் நான் வந்து ரொம்ப சந்தோஷம். இதனாலதான் நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன கேக்குறீங்க? இதானா உங்க பிரச்சனை?
எல்லாம் வல்ல விஷ்ணுமாயா போகணும். இந்த புகழெல்லாம் விஷ்ணுமாயாவுக்கு, இந்த பெருமையெல்லாம் விஷ்ணுமாயாவுக்கு தான். நான் உங்க பிரச்சனை எங்கன்னா, சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு போங்கடிங்க, உங்களுக்கு பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருச்சி பக்கத்துல இருக்கு, உங்களுடைய அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் ஓடி போயிடும். சரியா? சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி. இது வரைக்கும் பார்த்தது இல்ல நீங்க ஒரு ஆள், இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான ஜோசியங்களை பார்த்திருக்கேன். ஆனா நீங்க சொன்னது வந்து எனக்கு மனசு, அதாவது என் உடம்பு தெரியாதோ இல்லையோ, நீங்க சொன்ன வார்த்தை கேட்ட கேள்வி வந்து என்ன குணப்படுத்தணும்னு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் சொல்றேன், மோர் தேன் தட், ஐ மோர் தேன் எனி திங் இன் த வேர்ல்டு, ஐ மோர் தேன். ஆமா, நீங்க எந்த கோணத்துல என்ன பார்த்தாலும் அதை விட நான் மோர் தேன் தட்டா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமடத்துக்கு நேரில் வாங்க, பேசலாம். சரிங்க சாமி, சரிங்க. நன்றி. கௌரிசேகரனுக்காக ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அவர் வந்து ஒரு 1000 ஜோதிடரை பார்த்தேன்னு சொன்னார். அவருக்கு ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கையே போயிருக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட பேசினது அந்த நம்பிக்கை திரும்ப அவருக்கு மீண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அவர்கள் தான் அது, ஜோதிடர் என்பது வேறு, நம்மளை மாதிரி சுவாமி கூடவே இருந்து சுவாமிஜி ஆகிறது வேறு. ஸோ நம்ம எனி டைம் சுவாமி கூடவே இருக்கிறதுனால அந்த இன்ட்யூஷன் என்பது ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம சொல்றது அப்படியே பலிக்குது. சிறப்பு சாமிஜி, இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னன்னு நம்ம பார்க்கலாம், மக்களுக்காக சொல்லிடுங்க. இன்றைய தாந்திரிக பரிகாரம் நம்ம பார்த்தீங்கன்னா, லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைப்பதற்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்குறது, லேண்டு வழக்கு போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு என்னங்கிறத பார்க்க போறோம். வராகி அம்பாள், வராகி சப்த கன்னின்னு சொல்லுவாங்க ஊர்ல, கன்னிமார சாமின்னு சொல்லுவாங்க. வரிசையா 7 கல்லு நட்டு வச்சிருப்பாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது. அதான் கன்னிமார சாமின்னு பேரு. சப்த கன்னியர்கள், பிராமி, வைஷ்ணவி, சாமுண்டி, வராகி, அந்த மாதிரிலாம் வரிசையா தெய்வங்கள். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ். இதில் வராகி வந்து நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வெற்றி திருப்பவள். ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய திமகே தன்னோ வராகி பிரசோதயாத் அப்படிங்கிறது அவரோட மந்திரம். ஸோ அம்பாளை பொறுத்த வரைக்கும், அம்பாள் வந்து பன்றி முகமுடையவள், அம்பாளுக்கு கிழங்குகள் ரொம்ப பிடிக்கும். வராகி அம்பாளுக்கு மஞ்சள் மாலை சாற்றி பிரத்யங்கராவுடைய காவல் தேவதை வராகி. வராகிக்காரனுடன் வாயாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. வராகி உபாசகர்கிட்ட சும்மா தர்க்கம் பண்ணால் கூட நமக்கு அடி விடும், சரியா? வராகி அதே மாதிரி விஷ்ணுமாயாக்கு அப்படிதான், விஷ்ணுமாயா உபாசகர்களோட நம்மளுக்குவே கூடாதுங்கிறது சிலருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து விஷ்ணுமாயாவை யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ அவங்கள்ட்ட சவால் விட்டால் சவாலெலாம் ஒரு சவாலே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவர் சும்மா அப்படி நிஜத்திலே நடமாடுற சுவாமி, அப்படி நிற்க வச்சு அழகு பார்ப்பார். காலம் என்னை இப்படி அழகு பார்ப்பதன் காரணம் விஷ்ணுமாயாவதான். அதனால் இதை நான் பெருமையாக சொல்லிப்பேன். அப்போது வராகி அம்பாளை எப்படிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், என்ன பண்ணலாம்? பஞ்சமி திதி அன்று, வராகியினுடைய பிறந்த நாள் பஞ்சமி திதி, பஞ்சம திதி அன்று நெய் தீபம் ஏற்றி, என்ன ஷியாமலாஜ வித்மகே ஹல ஹஸ்தாய திமகே தன்னோ வராகி பிரசோதியார் சொல்லி அம்பாளை வழிபடணும். பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே அம்பாள் வந்து வாசல்லையே காவல் தேவதையாக இருப்பான். அம்பாள் வந்து காவல் தேவதை. அது திருப்பதி கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், வராகி அம்பாள் தான் காவல் தேவதையாக இருப்பான். வராகி காவல் காக்கிற இடத்துல ஒன்றுமே வர முடியாது. அதை ஸ்மசான வராகின்லாம் சொல்லுவாங்க. ரத்தம் குடிப்பா இல்லை, அவளுக்கு இன்னொரு கோர முகமெல்லாம் இருக்குது வராகிக்கு. வராகியை உபாசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அது பஞ்சமி திதி அன்னைக்கு பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு வராகி. தொடர்ந்து நிலப்பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஸ்ரீமடத்தை அணுகலாம். உங்கள் பேர் வச்சு 48 நாள் யந்திரம் வச்சு, இப்போ நான் சொன்ன மாதிரி யந்திரம் பண்ணி தருவோம். வேற என்னலாம் தாந்திரிக பிரிகாரம் லேண்ட் விஷயங்களில் வெற்றி பெறப்படலாம்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டணும். பெரும்பாலும் நம்ம இதற்கு பார்த்திங்கன்னா பழனி மலை போன்ற திருத்தல புண்ணிய திருத்தலங்கள், முருகனுடைய திருத்தலங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. சிறுவாபுரி முருகன் கோயில் 5 செவ்வாய்க்கிழமை போகணும். சிறுவாபுரி முருகன் கோயில் போனீங்கன்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தருவார். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் பேசுவது சிறப்பு. எல்லா பிரச்சனைகளும் நீங்கி இன்புற்றிருந்து வாழ இந்த காலை பொழுதிலே அனைவரையும் ஸ்ரீமடத்திற்கு அழைக்கிறோம். சிறப்பு சுவாமிஜி, வழக்கம் போல மக்களுக்கு சொல்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். நல்ல நேர நிகழ்ச்சிக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நாளைய நாள் காலை 9 மணிக்கு நானும் தம்பி பிரவீனும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.